நம்ம கனெக்டிங் நேயர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஜோடிகள் ரொம்பவே சூப்பராக போனச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 8 ஜோடிகளோட ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா, பல்வேறு வித்தியாசமான ரவுண்ட்களில் மக்கள் மனதை கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறைய முக்கியமான ஜோடிகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீசனில் ஸ்டார் பர்ஃபார்மராக கண்டினியூஸாக கூட இருந்திருக்காங்க. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சீக்கிரமே பிபி ஜோடிகள் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் தருது. அதோட ஃபைனல் பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் ஆக போகுது. அண்ட் அதோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஃபைனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரா டீம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகியிருக்கு. பிக் பாஸ் ரிவியூவர் இமாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிபி ஜோடிகள் சீசன் 2ல இந்த தடவை 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் ட்வீட் பண்ணியிருந்தார். மேலும் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி, சுஜாவர்ணி இவங்க ரெண்டு பேரும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மர் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு டிவிஎஸ் பைக்குமே கொடுத்துருக்காங்களாம். இந்த விஷயத்தெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக அமீர் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தார். ஒர்க் டன், ஃபோக்கஸ் யுவர் கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதெல்லாம் வச்சு அமீர் பாவனி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்களும் தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிபி ஜோடிகளில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஜோடி அப்படின்னா தாமரையன் பார்த்த சாரதியை சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிபி ஜோடிகள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்த சாரதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுலேயும் குறிப்பாக என்னையை வச்சுக்கிட்டு தாமரை எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களாவது ஒரு கலைஞர், அவங்களுக்கு ஆட தெரியும், ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னை எவ்வளோ தூரம் கூட்டி வந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அமீர் பாவனி அவர்களும் சுஜாவர்ணி அவர்களும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், அவங்க ரொம்பவே சூப்பராக இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் போனதில் தப்பே கிடையாது. அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்கும் கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கூட நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு இது சுத்தமாக என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல்டு, சடனாக நான் உள்ளே வந்தேன், ஆனால் என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு என்னால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணேன் அப்படின்னு நம்புகிறேன். எங்களை இவ்வளோ தூரம் கூட்டி வந்தது எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிபி ஜோடிகள் சீசன் 2 அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே நேரம் தாமரையோட ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா தாமரை அவர்கள் பார்த்தீங்கன்னா சீசன் 5 டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, பண்ண முடியல. ஓகே, அதுக்கடுத்து கண்டிப்பாக அல்டிமேட்லேயாவது அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த ஏமாற்றம். அதுக்கப்புறம் இந்த பிபி ஜோடிகள்லையாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான். இந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா தாமரோட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்களாமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.